नमो नारायण। தொடர்ந்து தியான ரகசிய பதிவுல நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அருமையான ஒரு கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இரண்யகசிப்பு வந்து நல்ல தியானம் செய்யக்கூடியவர் தானே, ஏன் வந்து அவர் மனம் மாறி அரக்கனா மாறினாரு அப்படின்னு ஒரு கேள்வியே அவர் கேட்டிருக்காரு. அருமையான கேள்விதான், இதற்கான பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தியானம் செய்யக்கூடிய விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தியானம் நம்ம எதற்காக செய்கிறோம், இது பெரிய கேள்வி. இதற்கு பதில் தெரிந்துட்டாலே நம்மளுடைய பயணம் ரொம்ப சுலபமாக மாறிடும். என்னிடம் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது நான் தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் கேட்பேன் எதற்காக அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அது தீர்றதுக்காக நான் தியானம் கற்றுக்கணும் பாருங்க. சில நபர்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது, என்னோடய பண கஷ்டம் தீர்றதுக்காக நான் தியானம் கற்றுக்கணும் பாருங்க. சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய பல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை நான் தொலைக்கணும், அதற்காக நான் தியானம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் சொல்லுவாங்க, நான் வந்து பகவானை தரிசனம் பண்ணணும், அதனால் எனக்கு தியானம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, நான் வந்து எச்சினியை சித்திக்கணும், ஆவிகளோட பேசணும், தேவதைகளோட பேசணும், இதற்காக நான் தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு தியானம் கற்றுக்கிறதுங்கிறதுக்குள்ளேயே அதோடைய இலக்கு எத்தனை இலக்கு இருக்குங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கும். உடலுக்காகவா, பணத்துக்காகவா, இறைவனுக்காகவா, இல்லை சித்திகளுக்காகவா, இல்லை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? இதை நம்ம முழுமையாக தெரிந்தால் மட்டும்தான் நம்ம தியானத்தில் ரொம்ப சுலபமாக பயணிக்க முடியும். யார் ஒருவர் இந்த உலகத்தின் இயக்கத்தின் மூலப்பரம்பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி தியானம் பண்ணுறாங்களோ, தனக்குள்ளே இருக்கக்கூடிய மூலசக்தி என்னன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்களோ, அவங்க தான் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த சித்துகள் எனக்கு கிடைக்க வேண்டும், எனக்கு நோய் தீரணும், எனக்கு பணம் கஷ்டம் தீரணும், நான் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு தியானம் பண்ணுறாங்களே, இவங்களாம் ரெண்டாவது இடத்துல இருக்கும். கமெண்டில் அவர் கேட்ட இரண்யகசிப்பு ஏன் கிட்டவராக மாறினார் அப்படின்னா, அவர் இரண்டாவது பாதையை தேர்வு செய்தார். அவருக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், அதனால் அவர் தவம் செய்தார், தியானம் செய்தார். இறைவனை பார்த்து அவர் தவம் செய்யும்போது பிரம்மாவுடைய தரிசனம் அவருக்கு கிடைக்குது. பிரம்மாட்ட அவர் கேட்குறாரு, இறப்பே இல்லாத ஒரு வரம் கேட்குறார். பிரம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு இருக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டார். அதை பிறகு அவர் யோசிச்சுட்டு அடுத்த ஒரு கேள்வி, ஓகே எனக்கு வந்து நாக்கேங்கிற மாதிரி வரத்தை கொடுங்கன்னு அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறார். சரி கேளுன்னு கேட்குறாரு பிரம்மா. அப்போது பிரம்மா கிட்ட அவர் கேட்குறாரு, எனக்கு மனிதர்களால் இறப்பு வரக்கூடாது, இரவிலையும் பகலிலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, பூமியிலையும் ஆகாசத்திலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாது, மிருகங்களால் எனக்கு ஏற்பு வரக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகிறாய். சொல்லிட்டு போகும்போது தான் பிரம்மா அவருக்கு அந்த வரத்தை கொடுக்குறாய். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, முதல் நிலையில் இருக்கக்கூடிய தியான பயிற்சியாளர்கள் இறைவனையோ முக்தியையோ தான் யாருன்ட்டு அறிய போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஆனால் அந்த சித்துகளை நோக்கி போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை 100% வரும், மனம் கண்டிப்பாக பரவ தான் செய்யும். அதில் இரண்யகசிப்பு ஒன்று. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தியானத்தை செய்ய விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய கோல் என்ன, எதற்காக செய்ய விரும்புகிற அப்படிங்கிறத நீங்கள் தெளிவடையும். இந்த சித்துகளுக்காக நீங்கள் பயிற்சி செய்கிறேன், இந்த உடலுக்காக பயிற்சி செய்கிறேன், இந்த பணத்துக்காக பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இரண்டாவது நிலை தான், அது இரண்யகசிப்பு நிலை தான்.
நம்மளுக்கு வரங்களுக்கு எடுத்துட்டே போகும்போது கண்டிப்பாக அந்த வரத்தின் மூலமாக அறிவு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த முதல் நிலையை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால் இந்த உலகத்தில் எந்த சூழலையும் உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலும் சரி, கடலே உங்களை வந்து அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்களை தொடக்கூட முடியாது. ஆனால் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய பாதையை பொறுத்து, தியானத்தின் மூலம் நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய இலக்கை பொறுத்து தான் உங்களுக்கு தியானத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அமையும். உங்களுக்கு அடுத்த தியான ரகசிய பதிவில் கண்டிப்பாக இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை நான் பார்த்து கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் தோணுச்சுனாலும் கூட கமெண்டில் கொடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழில் கொடுங்க. அவர் வந்து ஆங்கிலத்தில் கொடுக்குறாரு, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. தமிழில் கொடுங்க, என்னால் புரிந்த பதிலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கிறேன். நம்ம ஓ நாராயணன்.